அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலேருந்து ஏழுமலை பேசுகிறேன். இப்போ தலைப்பு என்னென்னா, ஓசிடி, அதுக்கு தீர்வு ஏபிசிடி. கொஞ்சம் வித்தியாசமாக தான் தெரியும். ஏன்னா இது வந்து எல்லாம் இந்த ஓசிடின்னு சொன்னோன்னா ஒரு பயம் கலங்கி போயிட்டு, ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ அந்த ஓசிடியை தீக்கிறதுக்கு ஏபிசிடி வேணும். அதை அப்படியே ஓர வச்சுருக்கோம். அது ரன்னிங்லேயே அது வந்துடும். வரும்போது அதை அப்படி கலந்து சேர்த்து எடுத்துமே ஒன்றா உருட்டி பிரவாகமாக விட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை ஒன்று கிடையாது. இப்போ வந்து நம்ம மனது எப்படி இயங்குது அப்படின்றத மட்டும் பார்த்துட்டோம்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக போயிடலாம். இப்போது ஒரு சின்ன ஒரு உதாரணமான ஒரு கதைன்னு வச்சுக்கலாம், நானே தான் எல்லாமே. இப்போ அந்த கதையில் வந்து ஒரு சூதாட்டம், சூதாட்டம்னா இப்போ என் சென்னையை பொறுத்தவரைன்னா உள்ளே வெளியே மங்காத்தான்னு சொல்லுவோம் நாங்களாம். அதில் வந்து இப்போ நான் ஒரு 100 ரூபா எடுத்துன்னு போயிட்டு அந்த சீட் ஆடுற இடத்துல போயிட்டு விளையாடத்துக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு கேமுக்கு ஒரு 25 ரூபா. நான் இங்கேருந்து போகும்போது என்ன மனநிலையோடு போவோம், ஏய் எப்படியாவது ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கெத்தாக தான் போய் உக்காருவேன். உக்காரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், முகம்லாம் சும்மா தெளிவாக இருக்கும், ஏய் போடு பேச்செல்லாம் தெனாட்டில் இருக்கும், ஏன்னா 100 ரூபா பாயிண்டில் இருக்குல்ல. அது போயிட்டு அங்கே போய் உக்காடுறேன். ஃபஸ்ட்டு கேமு வெளியில் போடுறாரு, உள்ளே போடுறாரு, வெளியில் போடுறாரு. நான் எனக்கு ஒரு கார்டு கையில் வச்சு பார்க்குறேன், அவர் பக்கமே விழுந்துச்சு, 25 ரூபா போச்சு. திரும்பி இன்னொரு 25 ரூபா, அதுவும் போச்சு. மூணாவது ஒரு 25 ரூபா போச்சு. இப்போ எனக்குள்ளே என்ன ஆகும், உள்ள ஒரு வேர்வையை உண்டாக்கும். இருக்கிறது 25 ரூபா. உள்ளே இருந்து நம்ம ஆள் சொல்லுவார், நம்ம மனசு சொல்லும், போதும் விட்டது, இதை எடுத்துனும்போ பஸ் ஆகி ஏறி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ் கொடுக்கும். அடுத்தது என்ன கொடுக்கும் தெரியுமா, ஏ இதை போடு, இதை போட்டால் உனக்கு இன்னொன்று கூட மாட்டோம், 50 கூட ஆகும், தைரியமாக போடுன்னு சொல்லும். ஒன்று இப்படி சொல்லும், ஒன்று அப்படி சொல்லும், நீ என்ன முடிவு எடுப்ப. ஆசை, விட்டதை பிடிக்கணுன்ற ஆசை, சரி போடுவோம், போட்டு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு திரும்பி சரி அது 25 ரூபா போடுவோம். போட்ட உடனே பட்டுன்னு அதுவும் ஃபெயிலர். இப்போ என்ன ஆகும், உடம்பெல்லாம் பதப்பட ஆகிடும், வேர்த்து விறுவிறுத்து கரண்ட்டே இல்லாத ரூமில் அடித்து வச்சுருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சல சல சலன்னு. இது நீங்கள் கொண்டு வர்றதா, அது தானாக வருதா, தானாக தான் வருது. இது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதுவாக தானாக வருது. இப்போ இது இந்த ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அது என்ன ஆகுதுன்னா, உள்ள ஒரு படபடப்பு போச்சே, முதல்லையே பண்ணாமல் போயிடலாம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஒன்று பண்ணிட்ட பிறகு ஏண்டா பண்ணுன்னு ஒன்று, இது ரெண்டு புலம்பலும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணும்போது நமக்குள்ளே என்ன பண்ணணும்னா, ஒரு உராய்வு ஏற்படும் மனசுக்குள்ளே, அதை தான் போராட்டம். அந்த உராய்வு என்ன பண்ணுதுன்னு, அந்த கெமிக்கல், அதை ரசாயன மாற்றம் வந்து அதிகமாக்கும். முதல்ல வந்தது என்னமோ ஒரு லைட்டாக ஒரு வந்துட்டு போயிடுச்சு, வந்துட்டு போனோடனே லைட்டாக கொஞ்சம் உடம்புல ஒரு வேர்வை வந்துட்டு அதுவும் குறையும். குறையிறதுக்குள்ளே இங்கே ஒரு உள்ள ஒரு போராட்டம் நடக்குது பாரு, அந்த போராட்டம் தான் அதிகமாகிடும். அது அதிகமாக்கினோடனே மூஞ்சி வந்து அந்த நேரத்தில்
கண்ணாடியில் மூஞ்சி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் எப்படி இருக்கிறோன்னு. ஒரு செகண்டு பாருங்கள், வெந்து போன மாதிரி ஆகும், மூஞ்செல்லாம் அப்படியே விகாரமாகும், ஒன்றுமே நடக்கலைங்க. தோத்தது 100 ரூபா போச்சு, இவ்வளோதான். இதுக்கு என்ன உள்ள என்னென்ன வேலை நடக்குது பார், அது இன்னமோ வந்தது இன்னமோ வந்துட்டு போயிடுச்சு. உள்ளே வந்து ஏன் வரலன்னு ஒழுங்காக உன்னை அனுப்ப சொன்னே, அப்பயே நீ கடைக்கு போயிருந்தேன்னா, அப்பயே நீ அந்த 25 ரூபா எடுத்துக்கணும், ஊருக்கு கிளம்பியிருந்தேன்னா பஸ் ஏறி இந்நேரம் போயிருக்கலாமே, எல்லாத்தையும் சொல்லும். இப்போ இதை அப்படியே என்ன பண்ணுறீங்க, விட்டுடுங்க. அந்த 100 ரூபா போயிடுச்சு. இப்போ நடந்து நேராக நடந்து வரீங்க, ஒன்றும் பண்ண முடியாமல் டக்குன்னு கீழே குஞ்சு போயிருங்க. ஒரு 200 ரூபா நோட்டு ஒன்று ரோட்டில் இருக்குது. இப்போ நல்லா பாருங்கள் இந்த சூழ்நிலையை பாருங்கள், வேர்த்து விறுவிறுத்து கொட்டுது, 200 ரூபா கீழே கிடக்குது, அதை எடுத்துட்டீங்க. எடுத்த உடனே மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து வருது. இது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, நம்மளுடைய அந்த வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. இது ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி உடம்புக்குள்ளே ஒரு ஃபீலிங் இருக்கும். எப்படின்னா ஏற்கனவே உடம்பு எரிச்சல் பதப்பதப்பாக இருக்கும், அந்த நேரத்தில் அந்த 200 ரூபா கிடைச்சிது, போனது 100 ரூபா கிடைக்கிறது 200 ரூபான்னும் போது இதுவும் அதுவும் பேலன்ஸ் பண்ணி மெதுவாக வரும். இந்த பதட்டம் குறைஞ்சி இந்த மகிழ்ச்சி மேலே வரும். வரும்போது ஒரு மாதிரி, அப்போ அந்த முகத்தை பாருங்கள் கண்ணாடியில், அது எப்படி மாறிச்சு, நம்ம கொண்டு வந்தோமா இல்லை இந்த 200 ரூபா கொண்டு வந்ததா, என்ன மாற்றம் நடக்குது சூழ்நிலையை அப்போ இது பார்த்துக்கினே இருக்கா. அதுதான் நானும் யோசிச்சு பார்ப்பேன். ஒன்று அங்கே அந்த தோத்த உடனே உடம்பில் ஒரு பதட்டம், இந்த 200 ரூபா கிடைச்ச உடனே உடம்புக்குள்ளே வந்து ஒரு மகிழ்ச்சி. இப்படி தான் ஓடினிருக்கு நம்மளுடைய மன இயக்கம். எனக்கு வந்து ஒரு சின்ன அந்த புரிதலுக்குள்ளே எனக்கு ஒரு அனுபவம் வந்தது, எனக்கு அதுதான் என்னை ரொம்ப ஆழமாக சிந்திக்க வச்சது. இப்போது தண்ணி வந்து போயினே இருக்குது, அதில் ஒரு நீர் குமிழ் ஒன்று வரும் பாருங்கள். தண்ணியில் இருக்க மூலக்கூறு H2O, ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் 2 பங்கு ஆக்சிஜன் 1 பங்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து தண்ணியுடைய மூலக்கூறு. அதில் அந்த நீர் குமிழ், அதுக்கு ஆங்கிலத்தில் பப்புள்ஸா, அது வருது. அது அதில் என்ன இருக்குது, அதுலேயும் H2O தானே இருக்குது. இந்த தண்ணியிலையும் H2O, அப்போ அந்த பபுள்ஸ்லேயும் H2O, அது வந்து வெடிக்குதுல்ல, அது எவ்வளோ எவ்வளோ நேரத்தில் வெடி, எவ்வளோ செகண்டு, எவ்வளோ அரை வினாடி இருக்குமா, அவ்வளோதாங்க வர்ற எல்லா எமோஷனும் தாட்டும். இந்த தண்ணியிலேருந்து வர பபுள்ஸ் மாதிரி அது வந்து டப்பு போயினே இருக்குது, அடுத்தது ஒன்று வந்து டப். அப்போது ஒரு வினாடிக்கு 60 தாட்டு வருன்றாங்க, ஒரு வினாடிக்கு 60 தாட்டுன்னா ஒரு வினாடி எவ்வளோங்க, இப்படியா இல்லை இவ்வளோ 60, அப்போ எவ்வளோ வேகமாக வருதுங்க. அது இந்த மாதிரி தாங்க தண்ணியில் போகிற அந்த அந்த முட்டை நீர் குமிழ் இருப்பாங்க, பட்டு 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 பட்டுன்னு போகுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஷோரூமில் போயிட்டு கண்ணாடி ரூமு, அந்த கண்ணாடி ரூம் உள்ளே நீங்கள் நின்றுக்கினு வெளியே ரோட்டை பார்த்துன்னு இருக்கோம், ஆனால் ஃபுல்லாக கண்ணாடி கவர் பண்ணியிருக்கு. அங்கே வெளியில் அந்த கண்ணாடியை துடைக்கிற சுத்தம் படுத்துறாரு பார், அவர் என்ன பண்ணுறாரு, கண்ணாடி துடைச்சிக்கினே இருக்கார். நீங்கள் அப்படியே ரோட்டெலாம் பார்த்துனே இருக்கீங்க, உள்ளே ஷோரூமில் அப்படியே பார்த்துனே இருக்கீங்க. அங்கேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து அந்த கண்ணாடி மேலே ஊற்றுறாரு. ஆனால் உங்கள் மூஞ்சி மேலே படுற மாதிரி ஒரு பயம் வருதில்ல, அந்த மாதிரி தாங்க இந்த தாட்டும் எமோஷனும் கண்ணாடி மேலே தான் படுது. தவிர நம்ம நினச்சிக்கணும் நம்மக்குள்ளே. அப்போ நம்ம மூஞ்சில் பட்ட மாதிரி ஆன உடனே என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு படபடப்பு வருது, திக்குன்னு வருது. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, ஐயோ எனக்கு வந்துடுச்சு, ஐயோ எனக்கு, ஆனால் ஒன்றுமே இல்லை, கனவு மாதிரி தாங்க. தூக்கத்தில் வந்து தாட்டு கனவு, நிஜத்தில் அது தாட்டாக வருது, அவ்வளோதான். எல்லாமே வந்து நிழல்,
அடுத்தது வந்து தோன்றி டப்பு டப்புன்னு வெடித்து போயினே தான் இருக்குது. நம்ம தான் அதை ஏதோ பிடிச்சி கிடிச்சி ஏதாவது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோம். இதுக்கு ஒரு கவிதை ஒன்று நான் வந்து இடையில் பார்த்தேன். ஒரு புல், அந்த புல் நுனியில் ஒரு பனித்துளி, அது அது கவிதை பேரே வரும், புல் நுனியில் பனித்துளின்னு. அந்த பனித்துளியில் பெரிய பனைமரத்தையே பார்க்கலாம். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா பனைமரத்தையே பார்க்கலாம். இந்த புல் இருக்குது பாருங்க, இந்த அறிவு, இந்த இதை இதை என்ன பண்ணுது அறிவு, இந்த தாட்டை தூக்கி கையில் வச்சுக்கின்னு இவ்வளோ பெருசாக இருக்கு, இவ்வளோ பெருசாகுதுன்னு அதுதான் ஊதி 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 பெருசாகிறதே இந்த அறிவு தான். அது இன்னமும் துளிங்க, பனித்துளிமா டப்புன்னு போகிறது. இந்த அறிவு தான் என்ன பண்ணுறது, அதை தூக்கி வச்சுக்கின்னு அப்படியே பார்க்குது, ஓ பனைமரம் இங்கே வருது, ஐயோ இங்கே ட்ரெயின் போகிறதெல்லாம் தெரியுது. இது தான் உள்ளே பூந்து எல்லா வேலையும் பண்ணுவோம். இப்போ இந்த அறிவு தான் புரிஞ்சிக்கணும், நமக்கு அங்கே ஒரு வேலையும் இல்லை. அங்கே நம்ம போய் அந்த வெறும் போராட்டத்தை தான் பண்ணின்னு இருக்கமே தவிர நம்மளுடைய வேலை வெளியில் தான் அப்படின்னு இந்த அறிவு அந்த மனதோட சரணடைகிறது தான். சரணாகதியை தவிர வேறு எந்த வேலையும் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே தீர்வு சரணாகதி, இயலாமே ஒத்துக்கிறது. இந்த அறிவு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த அறிவு வந்து ஒத்துக்காது, ஏன்னா வெளியில் நான் இவ்வளோ வேலை பண்ணுறேன்னே இது இதெல்லாம் எனக்கு ஒரு சிம்பிள் தானேன்னு சொல்லிட்டு இது தான் உள்ளே இருந்து இவ்வளோ வேலையும் பண்ணுது. அப்புறம் இப்போ இடையில எல்லாம் சொல்கிறாங்க, என்னங்க ஒரே வேலையை நான் செஞ்சு செஞ்சு நான் இப்படி பண்ணின்னு இருக்கேன். ஒன்று முதல்ல புரிஞ்சுங்க, இந்த ஓசிடின்றதெல்லாம் வந்து ஓல்டு கேசட்டுங்க, அது விட்டுடுங்க. அது அதுதாங்க நம்மளை பயமூர்த்தியே வச்சுக்குது. இன்னமும் என்ன சுழற்சி அப்படின்னு சொன்னால் ஒரு நல்லா இருக்கும் கூட அவன் என்ன பண்ணிடுறான், அந்த வீடியோவில் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓசிடி என்ன சுழற்சி, அதிலிருந்து விடுபடணுமா, அந்த விளம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே சுழண்டு தான் அதோடைய இயக்கத்தையே மூவ் ஆகுக்குது. எல்லாமே ஓடினே தான் இருக்குது. இங்கே ரத்தத்தை பாருங்கள், உடம்புல ஓடினே தான் இருக்குது, எல்லாமே ஓடினு இருக்குது. வீல் சக்கரம் அது உருண்டுகின்னு தான் ஓடுது, எல்லாமே ஓடினே தான் இருக்குது. அந்த இடத்துல ஒரு சுழல் கொடுத்து அது மூவ் ஆகுதுன்னு சொன்னால் அது அதோடைய இயல்பான நிலைக்கு போகிறதுக்கு தான் அது மூவ் ஆகுது. நம்ம என்ன பண்ணுறோன்னா அது ஒரு சுழற்சியா, ஐயோ எனக்கு வந்ததே வந்துன்னுக்குது, வந்ததே வந்ததே வரலங்க, வினாடிக்கு வினாடி மாறினே தாங்க இருக்குது. எதுவுமே சரி, மூச்சு இப்போ இழுத்த மூச்சு அப்போ அது கிடையாது, உள்ளே போயிட்டு வெளியில் வருது. எல்லாமே வந்தது அத்தனையும் தோன்றி மறையிறது தான் இயற்கை. இதை அறிவு புரிஞ்சிக்கன்னா போகும். இதுதான் வந்து நிழல், இது கூட நம்ம போராடி எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு இந்த அறிவு எப்போ ஏற்றுக்கொள்கிறதோ அப்பொழுதே வந்து அது சுதந்திரமாக இயங்குது. அந்த சுதந்திரமாக இயங்கிறது தான் விடுதலையான மனம். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, ஏதாவது பண்ணும்போது தான் அங்கே பிரச்சனையே ஆரம்பம். கட்டுப்பாட்டுக்கு எதிரானது சுதந்திரம், அந்த சுதந்திரம் ஒன்று தாங்க மொத்தமே டோட்டல். இப்போ எங்கள் வீட்டில் நான் வந்து இருக்கிறேன்னு சொல்லும்போது ஒருத்தர், இப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் இருக்கும்போது நான் வீட்டில் படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஏய் நான் எல்லாம் வெளியில் போகிறேன், போயிட்டு கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வரும், ஒழுங்காக படிக்கணும், ஸ்கூலுக்கு நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது கட்டுப்பாடு. நான் அவங்க அவங்க வெளியில் போயிட்டு அப்படி எட்டி பார்த்தோன்னா ரோட்டில் போயிட்டாங்கன்னா அப்போ என்ன ஆகிடுவேன், ஏய் போடுறா புக்கது. இது சுதந்திரம், கட்டுப்பாட்டுக்கு எதிரானது சுதந்திரம். இந்த சுதந்திரம் மட்டும்தாங்க எல்லாத்துலேருந்து விடுபடணும். ஆனால் நம்மளால் முடியல, ஏன்னா ஊஞ்சில் ஆடுறோன்னு வச்சுக்கல, நீங்கள் இழுத்து ஆட்டி விட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் அது ஓடி ஓடி வரும், இந்த பக்கமாக அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம். நார்மல் இடத்துக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எல்லா இயக்கமே அப்படி தாங்க, நம்ம தாங்க இப்படியே இருக்கும் இப்படியே இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். இன்பமாகவே இருக்கும் துன்பமாகவே இருக்கும், எல்லாமே சமமாக தான் இருக்குது, சமமாக தான் படைக்கப்பட்டது.
நம்ம தான் என்ன பண்ணுறோன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவு உள்ளே நுழைஞ்சி ஒரு மாதிரி ஒரு போராட்டத்தை பண்ணிடுது. இந்த இசைத்தட்டுன்னு ஒன்று இருக்கும், கிராம்போன்னு சொல்லி, அது மேலே முள். அப்போ நாங்கள் வந்து கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லாம் வந்து அதுதான் அப்போ வைப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் சீடியாக வந்துடுச்சு, எல்லாம் பண்ணிடுச்சு. அது வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு பாட்டு ஒன்று ஓடினே இருக்கும். அந்த பாட்டு ஓடினே இருக்கும்போதுன்னா அதில் லைட்டாக அந்த நூல் இலையில் தான், அந்த கேப்பில் தான் ஓடும். அதில் ஒரு முள் இருக்குது பாருங்கள், அந்த முள்ளில் அந்த ஓட்டம் இருக்குல்ல, அதில் ஒரு கோடு மட்டும் அதிகமாக விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, சொன்ன அந்த சொன்ன வார்த்தையே திரும்பி 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 சொல்லுவோம். அந்த ஆப்ரேட்டர் பண்ணி ஓடிந்து வந்து என்ன பண்ணும், அந்த அந்த முள்ளை எடுத்து கொஞ்சம் மேலே தள்ளி வைப்பார், திரும்பி பழையபடி பாட்டு ஓடும். இதுதான் வந்து அந்த காலம், அது கருப்பு கலரில் இருக்க பெருசாக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அது அதுடைய ஓட்டம் எப்படின்னா, ஸ்லோவாக சுற்றுச்சுன்னா பாட்டு மெதுவாக கேட்கும், ஸ்பீடாக சுற்றிச்சுன்னா பாட்டு அதிகமாக டொருன்னு கேட்கும், சிக்கிக்குச்சுன்னா எப்படி கேட்கும், ஒரே இதை சொல்லிக்கினே இருக்கும். இப்போ இது வந்து வெளியில், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை எடுத்து அடுத்து தள்ளி வச்சுன்னா திரும்பி சுற்றும், பழையபடி பாட்டு வரும். இதே மாதிரியே உள்ள இப்படி தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சின்னு இருந்தோம். நீங்கள் அங்கே கையை வச்சா தான் பிரச்சனையே, தண்ணி பாட்டுன்னு ஓடின்னு இருக்கு. அந்த ஓடுற தண்ணியில் நீங்கள் வந்து அது எவ்வளோ வேகம் போகுது, அது அதில் நீங்கள் கையை வச்சிங்கன்னா தடை ஏற்படுது, வேணாம் வேணான்னும் போது இன்னும் அதிகமாகுது, இப்படி இருக்கணும் இருக்கணும்னா இன்னும் அதிகமாகின்னு இருக்குது. சுழற்சி அதுவாக சுழண்டு தான் அது வந்து ரிலீஸ் ஆகிறது தான் பார்க்குதே தவிர, நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு பேரை கொடுத்து என்ன சுழற்சி என்ன சுழற்சி, ஒரு நோய் மாதிரி. நோயே கிடையாதுங்க, எல்லா மனுஷனும் ஆரோக்கியத்தோடு தாங்க இருக்கிறோம். ஆரோக்கியத்தை யாராலையும் கொடுக்கவே முடியாதுங்க, அது இயற்கையாகவே ஆரோக்கியம் இருக்குது. நோயின்றது என்ன தெரியுமா, நோவு வலி, அவ்வளோதான். பிணி மனசோடு சேர்ந்து பிணைஞ்சு இருக்கு பாருங்க, அது பிணி. இது இதை விட்டு விலகணும், இது இதை புரிஞ்சிக்கினா போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக. அந்த ஆரோக்கியம் இருந்துக்குன்னு தான் இருக்குது. எந்த மருத்துவரும் நான் ஆரோக்கியத்தை கொடுக்குறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த நோயிலேருந்து விடுதலை பண்ணணும், நோயின்றது கிடையாதுங்க. நோவு அது வலி, அந்த வலிக்கு மருந்து அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு பேரை கொடுத்து அதை பீதி ஆக்கி நம்மளே அதை ஒரு மாதிரி ஆக்கிறோம். ஏங்க கொரோனா வந்து நிறைய பேருக்கு கொரோனாவே தெரியாது, யாரும் டெஸ்ட்டு கூட எடுக்கல, ஆனால் கொரோனா அவருக்கு வந்திருக்கும். நிறைய பேர் போயின்னு வந்திருந்தா நாங்கள் எதுவும் பண்ணல. உண்மையிலே கொரோனா வந்து 20 பேருக்கு தான் வந்திருக்குன்னா 80 பேர் பயத்திலே இறந்துருக்கான். இருக்குமோ இருக்காதோ, இருக்குமோ இருக்காதோ, உள்ளுக்குள்ளேயே போராடி போராடி அது அது உடம்புக்குள்ள ரசாயன மாற்றத்தை அதிகமாக்கி இது. அப்புறம் இந்த வடிவேல் பாடினே இருக்கும்போது மருதமலைன்னு ஒரு அந்த மாதிரி பய, இந்த வடிவேல் சொல்லும் போதெல்லாம் இவனுக்கு டென்ஷன் ஆகும். பாடும் போது நான் பார்த்துக்கிட்டேன்னா அந்த மாதிரி ஒன்றுமே இல்லைன்னா கையை 4 தடவை தேய்ச்சி, இதுக்கெல்லாம் பயம். பயம் தாங்க நம்மளை வந்து பாதுகாக்குது. நம்ம அந்த பயத்துக்கு எதிர்க்கா எதிர்த்தே போராடின்னு இருக்கோம். ஏங்க எல்லாமே அந்த பயன்றதே வந்து பாதுகாப்புக்கு தான். நீங்கள் இப்போ ஒரு பாம்போ இல்லை மற்றபடி ஒருத்தர் கத்தியே எடுத்துகிட்டு வந்து குத்த வர்றாருன்னா நீ அவர்கிட்ட பயம்தான். எல்லா மனித உயிரினங்கள் அத்தனைக்கும் பயம்தான் முதல், நம்மளை வெளியே பாதுகாக்கிறதுக்கு அந்த ஒரு பயம் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் இன்பம். ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி, தண்ணி சேத்தில் மாட்டின்னு இருக்கோன்னா அங்கேருந்து நம்ம வெளியில் வர்றது தப்பிக்கிறது தான் பார்ப்போம். பயம்தான் நம்மளை அந்த எனர்ஜியை கொடுத்து மேலே கொண்டு வந்தது. மேலே கொண்டு வந்தோன்னா ஒரு ஆனந்தம் வரும், அப்பா அப்புறம்தான் இன்பம். ஃபஸ்ட்டு இந்த பயம் வருது, எனக்கு பயம் வருது. பயம் வந்தால் ஆரோக்கியமான உடம்பு, பயமே வரலைன்னா அது ரோபோ. ஒரு மனுஷனுக்கு பயம் வருதுன்னா அவன் ஆரோக்கியமாக இருக்கான், அவனுக்கு வந்து கோபம் வருதுன்னா அவன் ஆரோக்கியமாக இருக்கான். இதெல்லாம் வந்தால் தாங்க அவன் இயற்கையாக அவன் உடம்பு இருக்குன்னு அர்த்தம். எனக்கு இயற்கையாக வந்தது ஏன் வந்தது இன்னும் ஏங்க போராடுறீங்க, அதுதாங்க கஷ்டம். அது இயற்கையோடு உன்னால் போராடவே முடியாது. இயற்கைன்றது நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறினே இருக்கிறது தான் இயற்கை. இயற்கைன்னா ஒரு புதுசாக ஒன்றும் கிடையாது,
அது மாறினே இருக்கிறது தான் இயற்கை. அதை தான் ஐயா சொல்லுவார், இயற்கையாக அது பாட்டுன்னு அது போக்கில் விடுங்க, அது பாட்டுன்னு இருக்கும், அப்படியே நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலை என்னமோ அது மட்டும் பாருங்கள். உள்ளே சும்மா இருங்க, வெளியில் சும்மா இருக்காதீங்க, வேலையே செய்யுங்க, அப்போ தாங்க ஆரோக்கியம். எலும்பு ரெண்டும் தேயும் போது ஐயோ அதுலேருந்தாங்க ரத்தமே சுரக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த ரெண்டு ஜாயிண்டும் இதுவும் ஆகும்போது தான் உங்களுக்கு ரத்தமே புது ரத்தமே உற்பத்தி ஆகுதுன்றாங்க. எல்லாமே நமக்கு நல்லதுக்கு தாங்க வந்துருக்கு. ஏங்க தும்மலே வரக்கூடாதுன்னு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இருமலே வரக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஏன் அதெல்லாம் உங்களுக்கு சுகம், ஆனால் உள்ளேயே அது மாதிரி தானங்க ஓடிங்க கிடக்குது. அது பாட்டுன்னு ஓட்டங்க, அது நமக்கு எல்லாமே நல்லதுக்கு தாங்க வருது. அதில் ஓசிடி, இந்த சிடி, 3D அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சும்மா ஏதோ பண்ணின்னு இப்போ நீங்கள் அந்த ஓசிடிக்கு நான் மாத்திரை போடுறேன்னு நம்ம ஆட்டோவில் வந்துட சொல்கிறார் அவர். எனக்கு ஓசிடியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ பார்த்தேங்க நான். அதே தாங்க பண்ணிவிட்டு எனக்கு யோசித்து பார்த்தேன், ஒரு வேளை எனக்கும் அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு பயந்து போய் நான் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் வந்துட்டியா, லைஃப்பாக ஒரு ஆள் மாட்டிருக்காரு, வா ராஜா வா. என்ன பண்ண, கையை கழுவுனேன். சரி, கை சுத்தமாக இருக்கணும், அதுக்கு ஒன்றும் தப்பு இல்லையா? இல்லை எனக்கு ஒரு பயம் வந்துச்சு சார், ரெண்டு தடவை போய் போய் கழுவு. ஓ அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொன்னார்னா ஓகே. ரெண்டு தடவை பண்ணிட்டியா? இது ஓசிடியாக தான் இருக்கும், எதுக்கு நான் ஒரு நாலு மாத்திரை கொடுக்குறேன், இதை போட்டுக்கோ அப்படின்னா நான் ஒரு நாலு மாத்திரை கொடு. என்ன பண்ண முடியும், சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா தூக்கம் வரும். ஆஹா, இது நல்லா தான் இருக்குது, இதுதான் வந்து தப்பி ஓடும் மனநிலைன்னு சொல்லுவார் ஐயா. அதை முழுமை ஏற்றுக்குங்க, எல்லாமே நமக்கு நல்லதுக்கு தான் வருது. இதுக்கு தான் ஐயா என்ன சொன்னார்னா, அவர் ரொம்ப எளிமையாக சொல்ல அவருடைய வீடியோவை பார்த்தோடனே எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு. அப்போது ஓசிடிக்கு தீர்வு என்ன? ஏபிசிடி. என்னங்க ஏபிசிடி? ஏபிசிடினா என்னங்க அப்படின்னு ஐயா சொன்னார், அருமையான விளக்கம் அதுக்கு. பாருங்கள், அகத்தில் தாட்டு, தாட்டு தானே தான் வருது, திங்கிங்கு நம்ம தான் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு தாட்டு தானாக வருது, திங்கிங்கும் ஆட்டோமேட்டிக்காக தான் வருது, அதுவும் வருது, செயல் மட்டும் தான் நம்மளுது. மீதி அத்தனை இயக்கமும் பிரம்மம், அனைத்து இயக்கமும் பிரம்மன் சொல்லுவார். அதாவது அவர் சொன்னார், அகம் பிரம்மாஸ்மி, ஏ பி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி ஒரு சிடியை எடுத்து உங்கள் சிஸ்டத்தில் போட்டுக்குங்க அப்படின்னு ஐயா முடிக்கிறார். அனைத்தும் அதுவே தானாகவே, அது நான் திங்க் பண்ணலங்க அதுவே வருது, அத்தனையும் பிரம்மத்தின் வெளிப்பாடு. உனக்கு நீ என்னென்ன உணர்றியோ அது அத்தனையும் பிரம்மத்தின் வெளிப்பாடு அப்படின்னு உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள். எது நடந்தாலும் அத்தனையும் பிரம்மத்தின் வெளிப்பாடு. தானாகவே நானே முயன்று பண்ணிட்டேன், நானாக முயன்று திங்க் பண்ணுறேன், எல்லாமே பிரம்மமே, பிரம்மமயம் அனைத்தும். இந்த வெளிப்பாடு அனைத்தும்னு எடுத்துக்கோங்க, இல்லை அனைத்தும் அவன் செயல்னு எடுத்துக்கோங்க. எதுக்குமே நம்ம பொறுப்பில்லை, செயல் மட்டும். கெட்டதை தூக்கி போட்டுருங்க, நல்லதை மட்டும் செய்யுங்க, அதை தியானமாக செய்யுங்க. எந்த வேலை செஞ்சாலும் தியானமாக செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அணுகுமுறையை மாற்றுங்க. மனசை மாற்ற சொல்லலை, மனசை வந்து முழுசும் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பண்ணி அனைத்தும் பிரம்மமயம் அதனுடைய வெளிப்பாடு தான் அப்படின்னு ஒரு ரவுண்டு பண்ணி விட்டுருங்க. அது ரோல் ஆகி போயினே இருக்கும், இதுவே பிரபாவகமாக போயிடும். அப்போது திங்க் நான் பண்ணுறேனே நீ கிடையாது, அந்த நானும் சேர்ந்து கரைந்து போகுது. பிரம்மத்தின் வெளிப்பாடு தான் நம்ம உணர்கிறோம். அதில் என்ன வந்தாலும், தாட்டாக இருந்தாலும் சரி, திங்கிங்காக இருந்தாலும் சரி, அனைத்துமே பிரம்மமயம் சொல்லிட்டு உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிக்குங்க. அது நாளாக நாளாக இந்த புரிதல் எந்த அளவுக்கு வேலை செய்தோ
அதே மாதிரி இதுவும் டோட்டலாகி சுத்த பிரவாகமாக அப்படியே ஓடி உருண்டோடி மறைஞ்சிரும். இது நிதர்சனமான உண்மை. இதை உடனே எனக்கு நடந்துருமானலாம் இயற்கை அதுவாக ஆட்டோமேட்டிக்காக மாறும். அப்போ பாருங்கள், ஞானமும் சேர்ந்து இதில் எல்லாமே விடுதலையான இயக்கமும் கண்டிப்பாக எல்லாமே வந்துடும். ஒரு மருந்துக்கு கூட பயிற்சி கிடையாது, முயற்சி கிடையாது. இயலாமே ஏற்றுக்கும் போதே அது சுதந்திரமாக இயங்குது, அவ்வளோதாங்க. அதுக்கு தான் ஐயா சொன்னார், ஓசிடின்றத அந்த ஓ மட்டும் எடுத்து போட்டிருக்கேன், அது பழைய இதுங்க, தூக்கி போட்டிருக்கேன். ஏபிசிடின்னு வச்சுக்கோங்க, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அந்த சிடியை எடுத்து சிஸ்டத்தில் போட்டு நீங்கள் வாண்டு உங்கள் வேலையை பாருங்கள். செய்கிறத தியானமாக செய்யுங்க, எதை செஞ்சாலும் நிதானமாக செய்யுங்க, நல்லதை மட்டும் செய்யுங்க, கெட்டதை தூக்கி கீழே போடுங்க, போட்டுட்டு வேலையை பாருங்கள். மற்றபடி நோய் அது இது எல்லாத்தையும் அந்த நோயாகவே இருந்தாலும் அதுவும் பிரம்மத்தின் வெளிப்பாடு, என் கையில் ஒன்றுமே கிடையாது. இந்த நானே அதில் போய் கரைஞ்சி தான் போயின்னு இருக்கான். செயல் நல்லதை செய், இதை செய்பவன் அவனும் கரைஞ்சி போயின்னே தான் இருக்கான். இப்போ செஞ்சவன் அடுத்தவன் செய்யலை, இந்த நான் அத்தை நான் கிடையாது, அவ்வளோதான், மறைஞ்சி போயினே இருக்கான். எல்லாமே நொடிக்கு நொடி மாறிக்கினே தான் இருக்குது. இதுதான் இயல்பான நிலை, இதுதான் விடுதலையான நிலை, இதுதான் உயிரோட்டமான நிலை, இதுதான் உண்மையான நிலை. இதை தான் ஐயா எல்லாருக்கும் புரிதல் வழியாக எல்லாருக்குமே சொல்கிறார், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. எந்த சந்தேகம்னா நீங்கள் மொத்தமே பிரம்மத்தின் வெளிப்பாடு. ஏங்க, அதாவது ஐயா வந்து ஒரு இடையில ஒரு துண்டை ஒரு வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்க, உங்கள் உடம்பே சிலுக்குன்னாரு. நான் யோசித்து பார்த்துட்டு ஒரு நாள் என்ன பண்ண, அதை மொட்டை மாடியில் உட்காந்து ஐயா சொன்னதை என்ன இப்படி சொன்னார், சரி அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், நான் உடலும் இல்லை மனமும் அல்ல, மனதிற்கு ஆதாரமான ஆன்மாவே அப்படின்னு அந்த வார்த்தையை மட்டும் சொன்னேன். இந்த உடம்பு ஆட்டோமேட்டிக்காக சிலிர்க்க ஆரம்பிக்குது. எதுவுமே நான் கிடையாது, எல்லாமே அந்த ஆன்மாவுடைய வெளிப்பாடு, இதெல்லாம் அனாத்மா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோன்னார் ஐயா. அதை உண்மையிலே நான் சொன்ன உடனே இன்னும் அது ஃப்ரீ ஃப்ளோவில் போகிறதுக்கு வேறே நல்லா உணர ஆரம்பிச்சேன். எல்லாமே ஐயா சொல்கிற அந்த சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் முழுமையாக, அதுக்கு தான் சொல்கிறார் ஐயா, திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளும். திறந்த மனதோடு வாங்க, வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் நம்ம கிட்ட தாங்க இருக்குது. அது வந்து நமக்கு ஆரோக்கியன்றது, நம்ம எல்லாருக்குமே இயற்கையாகவே ஆரோக்கியன்றது இருக்குது. ஆரோக்கியம் யாராலையும் கொடுக்க முடியாது, அதை தடை பண்ண தான் நம்ம பண்ணின்னு இருக்கோம். இன்பம் துன்பம் சொல்லிட்டு வேறு ஒன்றுமே கிடையாது. யார் ஒருத்தருக்கு பயம் வருதோ அவர் ஆரோக்கியமாக இருக்கார், யாருக்கு கோபம் வருதோ அது அவர் ஆரோக்கியமாக இருக்கார். அந்த கோபத்தை வெளிப்படுத்துறது நம்ம கையில் இருக்குது, அது நம்ம கையில் தானாக வர்றது, அத்தனையுமே ஆரோக்கியமானது. ஒரு ஹார்மோன் பெட்டியில் ஏழு ஸ்வரம், ஏழு ஸ்வரத்தில் ஒரு கட்டையை மட்டும் பிடுங்கிட்டீங்கன்னா அது ஏழு ஸ்வரமா? அதே மாதிரி அந்த ஹார்மோன் பெட்டியில் அந்த இசை மட்டும்தான் வரும், நாதஸ்வரமோ புல்லாங்குழலோ இதெல்லாம் வராது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு இயல்பு. ஒருத்தருக்கு மிருதங்கம், ஒருத்தருக்கு புல்லாங்குழல், ஒருத்தருக்கு வீணை, அது மாதிரி தான். எல்லாமே ஒரே இசை தான், ஒரே ஆன்மா தான், ஒரே பிரம்மத்தின் வெளிப்பாடு தான், இயல்புகள் தான் வேறு. இதை புரிஞ்சிக்கினா கேள்வியே கிடையாது, பயிற்சியே கிடையாது, முயற்சியே கிடையாது. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இருக்கிற வர வீடியோக்களை எல்லாத்தையும் கட் பண்ணி ஓரம் கட்டிட்டு ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ உங்கள் அவங்கவுங்க இயல்புக்கு ஏற்ற மாதிரி அனைத்தும் அவன் செயல்னு எடுத்துக்கிறோமோ எடுத்துக்கோங்க, பிரம்மத்தின் வெளிப்பாடுன்னு எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கோங்க. டோட்டலாக ரவுண்ட் பண்ணிவிடுங்கன்ற, எங்கெங்கே கொசுரெலாம் வைக்கவே வைக்காதீங்க, மொத்தமாக ரவுண்ட் பண்ணி உருட்டி அதுவே உருண்டு ஓடி மறைஞ்சி அதுவே ஆறாக ஓடிடும், பிரவாகமாக ஓடிடும். டோட்டலாக எல்லாத்தையும் கவர் பண்ணி தள்ளி விட்ருவோம். இந்த ஆறு மாதமோ மூணு மாதமோ எந்த வீடியோவும் பார்க்காதீங்க, ஐயாவுடைய வீடியோ மட்டும் பாருங்கள், வேறு எதையும் வேணாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஒரு மாற்றம்
நிகழும், அது நீங்களே உணர்வீங்க. அது இப்படி தான் அப்படி தான்ன்றது யாராலையும் சொல்ல முடியாது, அதுவாக நிகழும், அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.